சபரிமலை ஐயப்பன் கோவிலை போராட்டக்களமாக மாற்ற RSS முயற்சிக்கிறது என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்தித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் என முன்பே கேரள அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அரசு அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்துள்ளது. அரசு அல்லது காவல்துறையினர் பக்தர்களை சபரிமலையில் தடுக்க முயற்சி செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். RSS அமைப்பினர் சபரிமலை கோவிலை ஒரு போர்க்களமாக மாற்ற முயற்சி செய்துள்ளனர் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்தார். போராட்டக்காரர்கள் வாகனங்களை சோதனை செய்வது, பெண் பக்தர்கள் மற்றும் ஊடக நபர்களை தாக்க முயன்றனர். கேரள வரலாற்றில் ஊடகங்கள் மீது காட்டப்பட்ட இந்த வகையான அணுகுமுறை முதல் முறை என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் சபரிமலை கோவிலில் சட்டம் ஒழுங்கு தோல்வி அடையவில்லை என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.